ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று புதன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்க விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடல வாங்க புதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று டேஸ் யானாலும் தனி வலை வேண்டும் இது சொல்லுவோம்ல எலி வளன்னா கூட தனி வலை வேணும் அப்படின்ற எலிவலை இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லாம் ஒரு சின்ன எலிவலை மாதிரியே சின்ன அப்பார்ட்மெண்டில் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க எனக்கு இது போதும்பா அப்படின்ட்டு சரி ஒன்று மேலிருந்து கீழ் பெட்ரோலுக்கு மாற்றாக இந்த எரிபொருளை வாகனத்தில் பயன்படுத்தலாம் இது வந்து எத்தனை ஆளுது இது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுறது மிக்ஸ் பண்ணிவிட்டு இருபது எண்பது முப்பது எழுபது அந்த மாதிரி சதவீதத்தில் மிக்ஸ் பண்ணி உபயோகப்படுத்தலாம் உலகத்திலே அதிகமாக இதை உபயோகப்படுத்துறது பார்த்திங்கன்னா பிரேசில் நாட்டில் தான் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க இதை வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் தளர்வு பண்ணி அதிகமாக அது கலகலாம் பெட்ரோலில் அப்படின்ட்டு வந்து உத்தரவு போட்டாங்கன்னா வந்து நம்ம கரும்பு விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கரும்புல இருந்தால் எத்தனை நாள் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கும் அது சரி ஐந்து இடம் பலம் வேகமாக ஓடும்போது டேஸ் என்னை தருக்கி விழுந்தான் எப்படி தடுக்க விழுந்தானாம்பா தடால்னு தடுக்க விழுந்தான் தபால்னு விழுந்தான் தடால்னு போடலாங்க தடால் என்று தலைக்கி விழுந்தான் எட்டு கீழே மேல் டேஸ் இருந்த கடும் வெயில் மாலையில் தனிந்தது என்ன சொல்லலாம் காலையில் இருந்த கடும் வெயில் பகலில் இருந்த கடும் வெயில் பகலாக காளையா காலையிலா பகலிலா நீங்கள் ஒன்பது பாதை தெரிஞ்சிடும் ஒன்பது வளம் இருந்த இடம் பாம்பு பிடாரன் பாம்பை ஆட்டி வைப்பவன் பாம்பாட்டி பாம் இல்லை சாரி அது ஏழு ஏழு வந்து பாம்பையாட்டி வைப்பவன் தப்பு அப்போ ஒன்பது பார்க்கணும் அற்பத்தனமாக நடந்து கொள்பவன் தான் பார்க்கணும் அற்பத்தனமாக நடந்து கொள்பவன் அர்பன் ப என் அற்பன் அர்பன் போட்டலாமா அற்பத்தனமாக நடந்து கொள்பவன் அர்பன் ஒன்பது இற்ப எண் அப்போ ப இருக்குது இல் இருக்குது எட்டு கீழே இருந்தமேல் டேஸில் இருந்த கடும் வெயில் மாலையில் தனிந்தது பகலில் இருந்த கடும் வெயில் மாலையில் தணிந்தது பகலில் சரியா ஒன்பது மேலிருந்த கீழ் பார்த்தலாம் மேலிருந்த கீழ் ஒன்பது வரி வசூல் அதிகாரி அமீனா என்றும் சொல்லலாம் அமீனான்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆமாம் புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடுன்னா என்ன க நிறைய பழமொழிலாம் நம்ம ஆளுங்க வச்சுருக்காங்க இப்போ ஆ வந்துருச்சு இது என்ன சொல்ல வராங்க அமீனாவுக்கு இன்னொரு பேர் என்னது சரி இல்லைங்க அது சொல்லிடலாம் பன்னிரெண்டை போட்டு வரலாம் காவல் காக்கிறவன் காவல் காக்கிறவன் காவலன் காவல்காரன் நான்கு எழுத்த சொல்லணும் காவலன் இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து காவலன் அப்படின்னு வர மாதிரி ஸோ காவலன் போட்டுடுறேன் அண்ணன் இருக்குது ஒன்பது மேலே இருந்து கேள்வி வரி வசூல் அதிகாரி அமீனா என்றும் சொல்லலாம் அமீனாவுக்கு இன்னொரு பேர் அமீன் அமீனா வந்து என்ன சொல்கிறது சொல்லுக்கு கட்டு இது வந்து அரபு மொழி சொல் அமீன் அமீனாலாம் வந்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடக்கமாக அடக்க ஒடுக்கமாக வேலை செய்கிறவன் அப்படின்ற அர்த்தம் இது வந்து அப்படியே அமீனா அப்படின்னு வந்துருச்சு ஏதாவது கோர்ட்டு உத்தரவு தர்றவர் இந்த மாதிரி வந்து சொத்த ஜப்தி பண்ணவரவரெல்லாம் அமீனா ஸோ அது அமீன் அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே பதினைந்து கீழ் இருந்துமேல் காயின் அப்படின்ட்டுருக்குது அது என்ன ஷாருக் கான் பார்க்கலாம் பதினைந்து கீழ் மேல் கல்லணை கட்டிய மன்னர் கல்லணை கட்டிய மன்னர் கண்டிப்பாக ஷாருக் கான் பெரிய ஆள் தான் இவர் வந்து கரிகாலன் கரிகாலன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காருங்க இன்னும் இருக்குது டேம்னால் அப்படி கட்டணும் பில்டிங்னால் இந்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டணும் ரெண்டாயிரம் வருஷம் நிற்கிற மாதிரி சரி பதினான்கு இடம் இருந்து பலம் உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கு இன்னொன்றுப்பா கேர் இருக்குது இது பாவான்னு பார்த்துட்றேன் இதுவும் பயிற்சின்னு முடிதான்ட்டு பதினாறு கீழ் மேல் எதிரிக்கு சரியான டேஷ் டி கொடுத்தான் எதிர சரியான என்ன கொடுத்தான் லேர் இருக்குது என்ன லடி கொடுத்தான் பதிலடி கொடுத்தான் போடலாமா எதிரிக்கு சரியான பதில் அடி கொடுத்தான் சரி பதில் அப்படின்னா வந்து பதினான்கு உடற்பயிற்சி கபான்னு இருக்குது தேகப்பயிற்சி போடலாமா பயிற்சி தேகப்பயிற்சி பயிற்சி பதிமூன்று மேலிருந்த கீழ் பதிமூன்று மேலிருந்த கீழ் வந்து குளக்கரையில் இருக்கும் வழுக்கி விலை செய்யும் இது என்னது பாசி பாசி பதிமூன்று இடம் இருந்த வளம் மண் டேசில் வைக்கப்படும் நீர் குளிர்ச்சியாக இருக்கும் இது என்ன சொல்லலாம் பானை இருக்குது மண் பானையில் வைக்கப்படும் நீர் குளிர்ச்சியாக இருக்கும் சரி அப்படியே வந்து மூன்று கீழே மேல் நரி டேஸ் இடும் நரி என்ன முட்டையாகிடும் நரி இடும் ஊ அது கேட்டிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா வந்து நரி டேஸ் இடும் கோழி டேஸிடும் கேட்டுற மாதிரியே கேட்டிருக்காங்க இடும் மூன்று இடம் இருந்தபோல் முயற்சி முயற்சிக்கு என்ன சொல்லலாம் ஊன்னு இருக்குது ஊக்கம் போடலாமா ஊக்கம் ஊக்கம் என்றால் முயற்சி சரி நான்கு மேலிருந்து கீழ் டேஸ் வெறித்தார் க கொள்வார் இல்லை கடை வெறித்தார் கொள்வார் இல்லை இதை சொன்னது யாரு நல்லா யோசிங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்றவர் வந்து நம்ம வள்ளலார் அவருடைய கருத்துக்களை பற்றி சொல்லியிருந்தார் கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு ரெண்டு மேலிருந்து கீழ் ராகம் ஒன்று டேஸ் போதி என்ன போதி அது காம்போதி காம்போதி ராகம் ரெண்டு இடம் வளம் பருத்தி ஆங்கிலத்தில் பருத்தி ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் காட்டன் அப்போ பருத்தி வீரன் எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்கள் காட்டன் வீரனு சொல்லலாம் காட்டன் நைட் கரெக்டாக சொல்கிறது அந்த காட்டன் நைட் அப்படின்னு வந்து படம் எடுக்கலாம் இங்கிலீஷில் நைட் ஓகே ஏழுக்கு ஏழு இருந்தமே மதுரை ஆண்ட அரசன் மதுரை ஆண்ட அரசன் என்ன சொல்லலாம் பாண்டியர்கள் தான் பாண்டியன் பாண்டியன் ஆறு வளம் டீல முடியுது இதற்கு இன்னும் இரவில் கண் தெரியாதான் குடிகார பசங்களுக்கு ராத்திரி கண் தெரியாது குடிச்சிட்டானா அப்படியே ரோட்டை தருமாறிட்டு சௌர பிடிச்சி நடப்பாங்க இது இதுக்கு இரவில் கண் தெரியாதுன்னு டீல முடியுது குடிகாரன்லாம் போட முடியாது என்ன போடலாம் அது கரடி கரடிக்கு வந்து கண் பார்வை பகல்லே சுமாராக தான் இருக்கும் ராத்திரி ஆனால் சுத்தமாக தெரியாது இது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு மோப்ப சக்தி அதிகம் கரடிக்கு வந்து சரி ஏழு வளம் இருந்த இடம் பாம்பு பிடாரன் பாம்பை ஆட்டி வைப்பவன் இப்போ தான் பாம்பு பிடாரன் வருது நான் தப்பாக முன்னாடி போட்டேன் அது பாம்பை ஆட்டி வைப்பவன் பாம்பு ஆட்டி பான்னு இருக்குது பாம்பாட்டி பா எட்டி பாம்பாட்டி சரி பத்து கேளு இருந்த மேல் பத்து வந்து அலட்சியம் அலட்சியத்துக்கு இன்னொரு வார்த்தைப்பா இட்டு இருக்குது என்ன போடலாம் அசட்சியமாக இருந்தான் அசட்டையாக இருந்தான் போடலாமா அசட்டை இட்டை அசட்டை பத்து இடம் இருந்து இருந்தாலும் வேலை ஆரம்பிக்குது மதியோகி மந்திரி பீர்பால் இவர் அரசவையில் தான் இருந்தார் பீர்பால்னாலே அக்பர் தாங்க ஏகப்பட்ட கதை பிடிச்சிருக்கோம் சின்ன வயசில் அர்பல் அக்பர் பீர்பால் கதைலாம் வந்து சரி பதினொன்று இருந்த மேல் காசு துட்டு காசு துட்டு பணம் மணி மணி பணம் புடச்சி பதினேழு இருந்த மேல் எருள முடியுது மூத்தோர் மூத்தோருக்கு என்ன சொல்லலாம் முதியோர் மூத்தோர் முதியோர் முதியோர் பதினேழு வளம் இருந்த இடம் கேசம் கேசத்துக்கு என்ன சொல்லலாம் கேசம் வந்து முடி அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் நிரப்பியாச்சா ஆமாம் எல்லாம் நிரப்பிட்டேன் தான் நினைக்கிறேன் சரி நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடம் இருந்து வரலாம் ஒன்று ஆனாலும் தனி வளை வேண்டும் எலி எலிவழையானாலும் தனி வளை வேண்டும் ரெண்டு பருத்தி ஆங்கிலத்தில் பருத்தி ஆங்கிலத்தில் காட்டன் மூன்று முயற்சி முயற்சி வந்து ஊக்கம் ஐந்து வேகமாக ஓடும்போது டேஸ் என்ன தடுக்கி விழுந்தான் தவடால் என்று தடுக்கி விழுந்தான் இதற்கு இரவில் கண் தெரியாதாம் கரடி அடுத்தது பத்து மதியூகி மந்திரி பீர்பால் இவர் அரசவையில் தான் இருந்தார் இவர் வந்து அக்பர் பனிரெண்டு காவல் காக்கிறவன் காவல் காக்கிறவன் காவலன் பதிமூன்று மண் டாஸில் வைக்கப்படும் நீர் குளிர்ச்சியாக இருக்கும் மண் பானையில் வைக்கப்படுகின்ற நீர் குளிர்ச்சியாக இருக்கும் பதினான்கு உடற்பயிற்சி இது தேகப்பயிற்சி வளம் இருந்த இடம் ஏழு பாம்பு பிடாரன் பாம்பை ஆட்டி வைப்பவன் பாம்பு பிடாரன் பாம்பாட்டி ஒன்பது அற்பத்தனமாக நடந்து கொள்பவன் அற்பத்தனமாக நடந்து கொள்பவன் வந்து அற்பன் பதினேழு கேசம் இது வந்து முடி மேலிருந்து கீழ் ஒன்று பெட்ரோலுக்கு மாற்றாக இந்த எரிபொருளை வாகனத்தில் பயன்படுத்தலாம் இது வந்து எத்தனால் இரண்டு ராகம் ஒன்று டேஸ் போதி இது வந்து காம்போதி அடுத்தது நான்கு டேஸ் வெறித்தார் கொள்வார் இல்லை இது வந்து கடை வெறித்தார் கொள்வார் இல்லை ஒன்பது வரி வசூல் அதிகாரி அமீனா என்றும் சொல்லலாம் அமீனா வந்து அமீன் பதிமூன்று குளக்கரையில் இருக்கும் வழுக்கி விலை செய்யும் குளக்கரையில் இருக்கும் வழுக்கி விலை செய்யும் பாசி கீழிருந்து மேல் மூன்று நரி இடும் நரி ஊளையிடும் அடுத்தது ஏழு மதுரை ஆண்ட அரசன் மதுரை ஆண்ட அரசன் வந்து பாண்டியன் எட்டு டேஸ் இருந்த கடும்பையில் மாலையில் தனிந்தது மாலையில் தணிந்தது வந்து பகலில் இருந்த கடும்பையில் மாலையில் தனிந்தது பத்து அலட்சியம் அலட்சியம் வந்து அசட்டை பதினொன்று காசு துட்டு இது வந்து பணம் பதினைந்து கல்லணை கட்டிய மன்னர் கல்லணை கட்டிய மன்னர் வந்து கரிகாலன் பதினாறு எதிரிக்கு சரியான டேஸ் டி கொடுத்தான் சரியான பதிலடி கொடுத்தான் பதினேழு மூத்தோர் இது வந்து முதியோர் அவ்வளவுதான் இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் கடந்த ஞாயிறன்று வந்திருந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல வாரமலர் பரிசு குறுக்க புதியர் அப்புறம் வந்து நம்ம தினத்தந்தி தேவதை பரிசு போட்டிகள் அதற்கான விடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோக்களோட லிங்கையும் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதேமாதிரி வந்து ஆன்மீக மலர் வந்து எப்போவுமே கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆன்மீக மலர் குறுக்கெழுத்து அதற்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோக்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்